ஹலோ ஃப்ரெண்ட், ரெண்டு வரிசை நாலு புள்ளி அப்புறம் ஒரு ரெண்டு எல்லாமே நேர் புள்ளிகள் வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ஒரு பூ போலவும் ரெண்டு இலை போலவும் நாலு பக்கமும் ரெண்டு இலைகள் வந்து சேர்ற மாதிரி இந்த கோலம் வருது. வாங்க போட்டு பார்க்கலாமா? ரெண்டு வரிசை நாலு புள்ளி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டு, நடுவில் இதில் புள்ளி கிடையாது. நம்மளாவே ஒரு சின்ன ரவுண்டு போட்டுப்போமா? இதை சுற்றி கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ நாலு பக்கமும் ஒரு பூவோட இதழ் போல் ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு பூ இருக்கிறது போல் இப்போ இந்த நாலு பக்கமும் ரெண்டு ரெண்டு புள்ளி இருக்குது இல்லையா? இதில் நடுவில் ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து அடையாளத்துக்காக தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு அடையாளத்துக்காக ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ இந்த நடுவிலேருந்து ஒரு வி போல் ரெண்டு பக்கமும் கோடு போடலாம். நாலு பக்கமும் இப்போ வி போல் ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையிலேருந்து இதை இந்த பக்கம் ஒரு வளைவு, இந்த பக்கம் ஒரு வளைவு, கீழே இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் நாலு பக்கமும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது வேறு கலரில் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டு வரிசையாக இந்த கோடு போட்டுக்கலாம். இப்போ இலை போடுவோமா? ஒரு பூ போல் போட்டுட்டோம், இப்போ இலை போடலாம். இப்போ இந்த ரெண்டு ரெண்டு புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு சின்ன ரவுண்ட் பண்ணிக்கலாம். அது இலைக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கலாம். இதுவும் ஒரு அடையாளத்துக்காக தான். இலை இந்த பக்கத்துலேருந்து இலை இது வரைக்கும் வரணும், இந்த பக்கத்துலேருந்து இலை இது வரைக்கும் வரணும். அதனால நம்மளாவே ஒரு சின்ன புள்ளி அதில் வச்சுக்கிறோம் ஒரு அடையாளத்துக்காக. இப்போது இங்கேருந்து இந்த பக்கம் போகிறோம். இந்த புள்ளியை நடுவில் வச்சுட்டு இப்படி இந்த புள்ளி வரைக்கும் கீழேந்து இப்படி இதே போல் எல்லா பக்கமும் போட்டுட்டு வரப்போகிறோம். இங்கேருந்து இந்த புள்ளி வரைக்கும் இதை இதோட கொண்டாந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதே போல் நாலு பக்கமும் போட்டுருவோமா? வாங்க. இது நடுவில் ரெண்டும் ஜாயின் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம நடுவில் ஒரு சின்ன அடையாளம் வச்சுக்கிறோம். இப்போ நாலு பக்கமும் ரெண்டு ரெண்டு இலைகள் போட்டிருக்கோம். இந்த நடுவில் ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்த இப்போது நடுவில் நாலு புள்ளி இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் நாலு புள்ளி இருக்குது பாருங்கள், இதை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இதை இதோட ஜாயின் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு கோடு எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணுறோம்.
இப்போ இதிலே இந்த சும்மா இருக்க வேணாங்கிறதுக்காக அதில் ஒரு சின்ன பூ போட்டால் அழகாக இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன பூ. இதுக்கு இடையிலேருந்து இப்போ கோலம் எல்லாம் போட்டுட்டோம், கலர் மட்டும் கொடுத்துருவோமா? வாங்க. ரொம்ப ஈஸியான கோலம்தான், எல்லாராலையுமே போட முடியும், எந்த கஷ்டமும் இல்லை. நீங்களும் போட்டு பாருங்கள். வாசலில் ஒரு நாள் வித்தியாசமாக ஒரு கோலம் போடும்போது எல்லோரும் பார்த்துட்டு தான் பாராட்டிட்டு தான் போவாங்க உங்களை. போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.